राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोगपीठे तथे भीमरत्या वरं पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तं आनंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत काराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। महोन्नतमान துக்கோபாவுடைய அழகான சரித்திரம், ஒரு குருவாக துக்கோபாவினுடைய உபதேசங்கள் நம்ம என்ன கவனிச்சு பார்க்கலாம். ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு வரும்போது துக்கோபாவுடைய உபதேசம் ஒரு விதமா இருக்கு. அறியாமை அப்படின்னு வரும்போது துக்கோபாவுடைய உபதேசம் ஒரு விதமா இருக்கு. மம்பாஜி போன்றவர்களுக்கு தான் சொல்லும் பொழுது அந்த உபதேசம் காம்பீரியமா இருக்கு. சாதாரண பாமர ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த உபதேசம் அத்தியுதமா, அவர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. குழந்தை கிடக்கிற மனசுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உபதேசம் மாறுதல கொடுக்கறது. குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்கள் வேற விதமா இருக்கு. நிஜமாவே துக்கோபாஸ் டீச்சிங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவே இந்த ஒரு வெரைட்டி வேணும். ஒரே மாதிரி உபதேசங்கள், ஒரே மாதிரி அட்வைசர், ஒரே மாதிரி விஷயங்கள் போர் அடிச்சிடும். இது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கணவன் இடத்துல பேசணும் வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதாவது தப்பு பண்றாரு சொல்லணும்னா எப்ப பார்த்தாலும் ஒரே விதமா சொல்லக்கூடாது. சேஞ்ச் த மெத்தட். குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்றீர்கள் அப்படின்னா சேஞ்ச் த மெத்தட். அது ஜாலியா இருக்கும். நம்ம ஒரே விதமா நான் சொல்லிட்டே இருக்கு, நீ கேட்கறதே இல்லை. சேஞ்ச் த மெத்தட், சேஞ்ச் த வே. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீ அந்த பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கோல்கேட், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸ். எவ்வளவு மாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்ததான அட்வர்டைஸ்மெண்ட் மெத்தடுக்கும் இன்றைய காலகட்டத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மெத்தடுக்கும் அவ்வளவு மாற்றங்கள், கரெக்டா? ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, அதே தான். ஸோ சேஞ்ச் யுவர் மெத்தட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். துக்கோபா அது ரொம்ப சமத்து. ஒரே மனுஷாளுக்கே பல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லணும்னா கூட அவரோட மெத்தட் மாறிண்டே இருக்கு. இது நம்ம சத்குருமார்களுடைய ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கே தோணும், உங்க குரு ஏன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமா சொல்றார். அன்னைக்கு கேட்டா எல்லாம் கவலைப்படாதே விடுன்வார், இன்னைக்கு கேட்டா ஓ மனசுதான் முக்காள்தனம் சொல்றார். ஏன்னா அன்னைக்கு நிஜமாவே கவலைப்பட்டீர்கள், இன்னைக்கு நீங்க ஒருவேளை அதை பத்தி ஒரு சுய பச்சாதாபம் இல்லாட்டி யூ ஆர் ரைட் அப்படின்னு ஒரு அகம்பாவத்தில் இருப்பீர்கள். ஸோ குருவோட டீச்சிங்ஸ் மாறும். சில சமயங்களில் பைத்தியகார்த்தனமா குழம்புகள், அப்போ குரு வந்து பைத்தியகார்த்தமா நினைக்காத விடு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா என் குருஜி அம்மா எனக்கு உபதேசம் பண்ண விஷயங்கள் எல்லாம் அப்படி அப்பப்போ ஆலோசனை பண்ணி பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நிஜமாவே
சில சந்தர்ப்பங்கள் நான் பயந்து நடுங்கியிருக்கேன். அப்பெல்லாம் குருஜி அம்மாவோடைய உபதேசம் வந்து எனக்கு அப்படியே தைரியத்தை, நம்பிக்கையை, உற்சாகத்தை கொடுக்கும். சில சந்தர்ப்பங்கள் நான் பயப்படுமா, திட்டுவா, அறிவில்லை உனக்கு, எவ்வளோ நாமஜபம் பண்ணுறேன், இன்னும் கூட பகவான் மேல் நம்பிக்கை இல்ல, புத்தி கட்டவனே அப்படின்பா. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பயந்தவனுக்கு சொன்ன உபதேசம் வேறு, பத்து நாள் கழிச்சு பயப்படுறவனுக்கு சொல்கிற உபதேசம் அதே ஆள் தான், அதே குருஜி அம்மா தான். ஆனால் உபதேசம் மெத்தட் மாறுறது. ஏன்னா நம்முடைய மனோபாவம் எந்த சமயத்தில் இந்த மனசை எப்படி பண்ணணும்னு இருக்கு இல்லையா. அதான் இந்த பால் உரகுத்துறது, அது குருஜி அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் சொல்லுவா. அம்மா அப்போல்லாம் குருஜி அம்மா அந்த ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ அம்மா என்ன பண்ணுவா, விடியற் காலம்பரை உரகுத்துவா பால், அப்போ தான் மத்தியானத்துக்கு நல்லா தோயும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக புளிக்காமல் இருக்கும் அப்படின்னு. அதே கூட வெயில் காலம்னா என்ன பண்ணுவோம், அம்மா வந்து இந்த மோரில் வந்து ஸ்பூனை அப்படி சும்மா அப்படி விட்டுடும், மோர்லேயோ தையிலையோ ஸ்பூனை அப்படி விட்டுடும், அதை எடுக்க மாட்டா. அந்த அந்த மோரில் நினச்சி அந்த ஸ்பூனை எடுத்து பாலில் அப்படி உடச்சிட்டு இருப்பா வெயில் காலத்தில், அது நன்னா உரையும். அதே குளிர்காலம் அப்படின்னு வரும்பொழுது புரிஞ்சமா ஒரு ஒரு கரண்டி விடுவா, கொஞ்சம் ராத்திரியே உர குத்துவா. எனக்கு முதல்ல புரியலை, வீட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா. ஸோ குருஜி அம்மாவோட இருந்ததுனால இதெல்லாம் பார்த்ததுனால அம்மா சொல்லலையோடா, இப்போ குளிர்காலம் தான், உரையிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ராத்திரியை உரகுத்தணும், கொஞ்சம் அதிகமாக விடணும். இதே தான் மெத்தட். ஸோ காலத்துக்கு தகுந்தாற் போலே மனிதர்களுடைய மனசுக்கு தகுந்தா போலே உபதேசங்கள், உபதேசம் பண்ணக்கூடிய மெத்தட், சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம். இது ரொம்ப அழகு. இப்போ சாமாஜி தாதாவுக்கான உபதேசம் தான் இந்த ஆலந்தி சத்சங்கம் கீர்த்தன். ஆனால் துகோபாவை நேர சாமாஜி அட்ரஸ் பண்ணி சொல்லலை. இது தன்னுடைய சாமாஜி தாதாவை அட்ரஸ் பண்ணி சொன்னார்னு சொல்கிறார், அவர் எவ்வளோ தூரம் அவர் ஏற்றுப்பாருன்னு தெரியாது. ஏன்னு அவர் திருப்பி திருப்பி ஆர்கியூமெண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். அதனால தான் துகோபா அவர் ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்கும் பொழுது, எதிர்வாதம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்த பொழுது பெருசாக துகோபா அவருக்கு ஒன்றும் விஷயங்கள் சொல்லவே இல்லை. எதிர்வாதம் பண்ணலாம், தப்பு கிடையாது, எங்கே எவ்வளவு ரிசீவிங்கும் பண்ணணும், சும்மா சும்மா வாதம் வச்சுட்டே இருக்கக்கூடாது, இது அப்படியே அது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது. எதிர்வாதங்கள் ஒரு நியாயமாக இருக்கணும், ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், வரட்டு வாதமாக இருக்கப்படாது, வீண் விவாதம் சொல் வீண் வாதமாக இருக்கப்படாது இல்லையா. இப்போ நிஜமாகவே சாமாஜி தாதா வந்து இந்த துகோபாவுடைய கீர்த்தன் சத்சங்கத்தில் அவருக்கான தேடல்கள், அவருக்கான பதில்கள் கிடைக்கும்னு உட்கார்றார். ஸோ துகோபாவோட மெத்தட் சத்சங்கத்திலேயே மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறார். அந்த இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவ்வளோ அழகாக ஜோரா ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு குடும்ப தலைவியின் இடத்துல பேசி அவள் மூலமாக சில விஷயங்கள், அது ஒரு குடும்பத்தலைவன் ஒரு வயசானவர் அவர் மூலமாக சில விஷயங்கள் இப்படியெல்லாம் சொல்லி ஞானேஸ்வரருடைய அபங்கம் நமக்கு சித்தி, ஞானம், தியானம், சமாதி இது எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால அவ்வளவு சொல்கிறார். ஸோ இது ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாத்தியமானது. ஏன்னா பல பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு, பல விஷயங்கள் இந்த மாதிரி அவதார புருஷர்கள் இல்லாட்டி சம் செலக்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த அனுபவம் இல்லாட்டி இந்த பக்தி, இந்த ஞானம், இந்த சமாதி, இந்த ஸ்ரத்தை அப்படின்னு நிறைய தோன்றது இல்லையா. அவளாலெல்லாம் முடியும், என்னால் முடியுமா, பிரகலாதனால முடியும்னா எனக்கு முடியுமா அப்படின்னா கேள்வி கேட்போம் இல்லையா. அது இல்லை, எல்லாராலையும் முடியுன்றதுனால தான் மாவுலி உபதேசிக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகா துகோபா புரிய வைக்கிறார். எதையும் விட வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், பலதரப்பட்ட உபாசனைகள் வேண்டாம், ஏதான ஒரு உபாசனையை நன்னா பண்ணுங்க ரொம்ப அழகா சொல்றார் துகோபா. இப்போ உங்களுக்கு வேற ஒன்றும் பண்ணது இல்லையா, நிச்சயம் கோவில் போங்கோ. ஒரு ஆள் ஒருத்தரை பார்த்து கேட்குறா, நீ என்ன பண்ணிட்டுருக்க டெய்லி,
தியானம் தபஸெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது எடுத்துக்கோபா. காத்தால எழுந்துப்பேன், இந்திராணியில் குளிப்பேன், மாவுளியை சேவிப்பேன், அழகாக வேலைக்கு போவேன், மாவுளியை நினச்சிப்பேன், திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு மாவுளியை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன், என் வேலையை பார்ப்பேன். அதையும் படுத்துக்கணும், மாவுளியை நினச்சின்னு படுத்துப்பேன், காதலை எழுந்தாலும் மாவுளியை நினச்சிப்பேன். மாவுளிக்காக மாவுளி என் குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு நான் என்ன கடமைகள் உண்டோ அதை பண்ணிட்டு இருப்பேன். துக்கபாசம் ஹா அவ்வளோதான், நம்ம கடமைகளை நாம் பண்ணணும், அது பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம கடமைகளை பண்ணாலே தெய்வ அனுபவம் கிடச்சிடும். கடமைகளை விட்டு ஓடுறதுனால, கடமைகளை வெறுக்கிறதுனால நமக்கு அது இன்னும் பாரமாக அழுத்தும். எப்படி இந்த வெள்ளை காய் இருக்கு இல்லையா, அது பழுத்ததுன்னா தானாக காம்பிலிருந்து அதுவாக நீங்கிடும். அந்த மாதிரி நாம் கடமைகளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பகவானே நம்ம அந்த காம்பிலிருந்து பற்றுதலேருந்து வெள்ளை கொண்டு வருவோம். அந்த புளியம்பழம் சொல்லுவா, புளியங்காயாக இருக்கும்பொழுது நீங்கள் கடிச்சாலும் வச்சுக்கோங்களேன், அந்த புளியங்காய் தோலோடு தான் சாப்பிடுவோம் இல்லையா. புளியம் பழம் ஆகிடுத்து வச்சுக்கோங்களேன், அது மேலே அது ஓடு, உள்ளுக்குள்ள பழம் ஒட்டாமல் இருக்கும். எது புளியங்காவாக இருக்கும்பொழுது தோலாக நாம் சாப்பிட்டோமோ அதே தோல் இந்த புளியங்காய் பழமாக ஆக ஆக ஓடா போயிடும், அதை சாப்பிட முடியாது. அது தனியாக இருக்கும், உள்ளுக்குள்ள பழம் தனியாக இருக்கும். இந்த மாதிரி நாம் நம்முடைய கடமைகளை பண்ணிட்டு பகவான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் தானாகவே உள்ளுக்குள்ள பக்குவம் வரும். சவாஜி தாதாவுக்கு சுரி சுரீன்றது, ஏன்னா அவர் இதெல்லாம் பாரம், இதனால எல்லாம் எனக்கு வந்து பகவத் அனுபவம் கிடைக்காதுன்னு எதெல்லாம் விட்டு ஒதுங்கினாரோ, எதெல்லாம் விட்டு ஓடினாரோ, அது எல்லாமே பகவானை அடைவதற்கான மார்க்கங்கள் அப்படின்னு துக்கோபா நிரூபிக்கிறார். மாதிரி ஒரு சாமானிய மனுஷன் மாவுளிய தியானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணான் அப்படின்றத புரிய வைக்கிறார். இவ்வளவு சொல்ல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, துக்கோபா ஒரு கதையை சொல்றார். ஒரு பெரிய சமுத்திரம் இருந்தது, சமுத்திரத்தில் ஒரு மீன் இருந்தது. அது தன் அம்மா கிட்ட கேட்டது, அம்மா சமுத்திரம்னா என்னன்னு. உடனே அம்மா சொல்லிட்டு இதுதான் சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் சாவாஜி தாதா துக்கோபா கிட்ட சொல்லி யாருக்கு என்ன தெரிய போகிறது, இந்த குரு சொல்கிறார் நாமளும் நம்புகிறோம். ஆனால் குருவான் சமுத்திரத்தில் தான் இருக்கார், அவருக்கு எப்படி சமுத்திரத்தில் கரையிறதுக்கு வழியே தெரியும், அவருக்கு எப்படி உள்ள அப்படி நமக்கு அனுபவிக்க சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லி தான் தனக்கு எதிரையே ஒன்று சித்தி ஆகலேன்றதுக்கு எல்லாமே மித்தியை, இங்கே தெய்வம் கூட யாரோ ஒருத்தர் சொல்கிறார் நாம் நம்புகிறோம் ஆனால் நமக்கு ஒன்றும் புரியறது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ துக்கோபா அதே விஷயத்தை எடுத்து அழகாக சொல்கிறார். அம்மா சொல்கிறா அந்த குட்டி மீனுக்கு அனுபவம் இல்லை, அதுக்கு வந்து தன்னுடைய புத்தியை கொண்டு இதை தீர்மானிக்க முடியலை. ஆனால் அது ஒரு விஷயத்தை நம்பித்து, என்ன அம்மா என்னோட அம்மா என்னை விட பெரியவள், அவள் ரொம்ப வருஷமாக இதில் வாழ்ந்துட்டுருக்கா, இதில் வாழக்கூடிய முறை அவளுக்கு புரிஞ்சிருக்கு, இதில் வாழ வேண்டிய நினைவு சுழிவுகள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் என்னையும் அழகாக வழிகாட்டின்னு வாழ வச்சுருக்கா, அதனால் எங்கள் அம்மா சொல்கிறா இது சமுத்திரம் தான் நான் நம்புகிறேன்னு நம்புகிறது. அப்படி நம்பும் பொழுது அது இன்னும் நன்றாக சமுத்திரத்தில் வாழ்வதற்கான வழியை பழகிக்கிறது. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான், அவன் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது. அதனால தான் மாவுளி எருமை மாட்டை கூட பேச வச்சார், பிரகல்லாதன் கூட ஒரு ஸ்தம்பம் தூணில் நாராயணனை பார்த்தான். ஏன்னா குருமார்கள் சொல்கிறத அப்படியே நாம் நம்பணும். போலி குருவாக இருந்தான்னா போலி குருக்கிட்ட பகவானே காப்பாற்றிடுவான். பாண்டரங்க எனக்கு தெரியுமே எப்படி ஒரு சிங்கம் வழி நடத்துறதுக்கு, அதற்கு முன்னாடி ஒரு சிங்கம் உண்டு இல்லையா. அந்த மாதிரி நமக்காக வழிகாட்ட பல பேர் உண்டு, குருமார்கள் உண்டு. எப்படியும் மாவுளி இருக்கார் நமக்காக தானே இருக்காக, அபங்கங்கள்லாம் எழுதி வச்சுருக்கா இல்லையா.
முதல்ல நாம் அவளுடைய வார்த்தைகள் அப்படியே நம்பணும். நம்பினால் அவர்கள் சொல்றதை பண்ணிட்டே வந்தா அடுத்தடுத்ததான முறைகள் நமக்கு தெரியும், புரியும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஆனந்தம். துக்கப்பா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இது பலார் பலார் நிறையற மாதிரி இருக்கு சாவாஜி தாதா. ஏன்னா இங்க துக்கப்பா வந்து ரொம்ப சாதாரணமா பேசல, ஒரு குருஸ்தானம் சரியா வியாசபீடம்னு பேரு, அந்த இடத்துல உக்காந்துண்டு அவர் எப்படி சொல்லுவார், நான் பேசுறது இல்லை பகவான் தான் பேசுறான்னு. சரியா சாவாஜி தாதா இப்ப வந்து ஒரு ரிசீவிங் மைண்ட்ல இருந்ததுனால அவரால் இது அப்படியே கட 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 கடன் வாங்கிக்க முடியும். காஞ்சி போன நிலத்துல மழை பொழிஞ்சா சல்லுன்னு இழுத்துக்குமே, அது போல ரொம்ப அழகாக இப்ப காஞ்ச மனசுதானே இவரோடது. இதுல சுகோபாவினுடையதான விஷயங்கள் கோடை மழை போல சர்ன்னு உள்ள இறங்க, இதான் ரகசியம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இப்ப சாவாஜி தாதா அந்த ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தில் இருந்தார், துக்கோபா மழையை பொழிஞ்சுட்டார், அருள் மழை. இந்த ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் வர்றதுக்காக தான் துக்கோபா காத்துண்டிருந்தார். இது ஒரு பெரிய தபஸ், குருமார்களுடைய விசேஷ சக்தி. ஏன்னா காத்துட்டு இருக்கா இல்லையா, நமக்கு அந்த பக்குவம் வரணும், வந்த உடனே கொடுக்கணும் அப்படின்னு. இது நிறைய குருமார்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம். அவளுக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ஆளவந்தார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரியன் ஆளவந்தார். அவர் முதல்ல ஒரு ராஜாவாக தான் இருக்க, மணக்கால் நம்பி அப்படின்ற ஒருத்தர் தான் அவரை திருத்தி பணிகொள்றார். எப்படின்னா தூதுவளைக்கீரையை கொடுத்து கொஞ்ச நாள் அவருக்கு கொடுத்துருக்கார், வயசானவர் மணக்கால் நம்பி. ராஜாவுக்கு இந்த தூதுளை கரியமுது தூதுளை கீரை இந்த கூட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக கொடுத்துட்டு இருந்தார். சரி அப்ப ராஜா யார் கொடுக்கிறாருன்னு கேட்பார், இந்த சமையல்காராலும் சொல்லுவா, அப்ப ராஜாவை மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு காத்துருக்கார். ஆனால் நடக்கவே இல்லை. தூதுளை கீரை கொடுக்கறத நிறுத்திட்டார், நாலஞ்சு நாள் நிறுத்திட்டார். உடனே சமையல் அது இல்லை அப்படின்னு உடனே ஆளவந்தார் கேட்கிறார், என்னாச்சு தூதுவளை கீரை என்னாச்சு? அப்போ சமையல்காரர் சொல்ல, இல்லை ஒரு வயசானவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார், என்னமோ தெரியல, நேத்திக்கும் வரல இன்னைக்கும் வரல அப்படின்னார். உடனே ராஜா என்ன கொடுக்கல் சன்மானம்? இல்லை அவருக்கு சன்மானம்லாம் ஒன்றும் வாங்கிக்கிறது இல்லை, உங்கள் தேக ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு கொடுத்துட்டு இருக்கார். நாங்களும் அவர் எங்கே இருக்கார் நாங்களும் விசாரிச்சதில்ல ராஜா, மன்னிச்சுடுங்கன்னு. அப்போ ராஜா சொல்கிறார், அவளை வந்தார், அடுத்த முறை அவர் வந்தார்னா உடனேயே அவர் என்னிடத்துல ஐஷிண்டு வாங்குவோம்னு சொல்ல, அதன் பிறகு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு சரி இப்போ போகலாம்னு போக, உடனே சமையல்காரர், என்னையா நீர் நாலஞ்சு நாளாக வராமல் போயிட்டீர், ராஜா உங்களை பார்க்கணும்னு காத்துட்டுருக்கான்னு சொல்லி அந்த தூதுவளை கீரையோட மணக்கால் நம்பிகளை ஆளவந்தார் முன்னாடி கொண்டு போய் நிற்கிறக்கிறார். அப்போ ஆளவந்தார் அசந்து போகிற, இவ்வளவு வயசானவர் என் சரீரத்து மேல் அக்கறை கொண்டு இளைஞனான எனக்கு போய் இவ்வளவு தூரம் ஒரு தூதுவளக்கீரியை கொண்டு வந்து கொடுக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும், நாடு நகரம் வேணுமா, கிராமங்கள் வேணுமா, என்னெல்லாம் கேட்க அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ராஜா, உங்களுடைய மூதாதையர் கொடுத்த ஒரு நிதி என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு ராஜா நீ எப்போ வேணா என்னை வந்து பார்க்கலாம்னு அனுமதி கொடுக்குற, அதன் பிறகுதான் மணக்கால் நம்பிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை திருத்தி பணிகொண்டு பகவானை காட்டி கொடுக்குறார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் காண கிடைக்கும். அப்போ ஆளவந்தாருக்கு அந்த ரிசீவிங் மைண்ட் வர வரைக்கும் மணக்கால் நம்பிகள் காத்து கொண்டு இருந்தார். உடனே நல்லா ஞாபகம், உங்கள் குருவும் நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படியான பக்குவம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அம்மா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு குழந்தைகள் வந்தவொடனே வாங்கிக்கிறது தயாராக இருப்பா இல்லையா, அதுபோலே அந்த மாதிரி சாவாஜி தாதா இப்போ ரிசீவிங் ஹாண்டில் இருந்தாரா, துக்கோபா இவ்வளவும் சொல்லிட்டார்.
ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். கீர்த்தனை எல்லாம் முடிஞ்சு சுகோபா சொல்லிட்டா, பக்தி பெருசு, ஞானம் பெருசு, வைராக்கியம் பெருசு, சித்தி அடைய முடியும் அப்படியெல்லாம் சொன்னார். எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ண, சாவாஜியும் கூட்டத்தோட கூட்டமாக நமஸ்காரம் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சது. சுகோபா வந்தார், அண்ணாவை நமஸ்காரம் பண்ணார். இருக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் சாவாஜி, ஒன்றும் பதில் சொல்லலை. ஜோர் துக்கா ஜோர், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு என் மனசு லேசா இருக்குப்பா அப்படின்னார். அதுக்கப்புறமா ராத்திரி அவ கொண்டு வந்திருந்த பாக்கரி ஏதோ சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே சாவாஜி சொன்னார், துக்கா எனக்கு அந்த திண்டு கூட, நம்ம ஆவலி பண்ணதை கொடு, ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிட்றா. ஏன்னா எதையும் விடணும்னு அவசியம் இல்லை, அது தவிர அவர்கள் பண்ண சாப்பாட்டை மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கு அவருக்கு. அப்போ சொல்ற, ஆவலி கிட்ட சொல்லிடுப்பா, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு, ரொம்ப நன்னாக இருந்தது, எனக்காக ஆசை ஆசையாக அவள் பண்ணா, நான் அன்றைக்கே எடுத்துட்டு இருக்கணும், எடுத்துக்கல சொல்லிடு அப்படின்னு. காணா சிரித்தான், சரி அண்ணா வந்து புரிஞ்சு விட்டார் அப்படின்னு. அப்போ துக்கோபா சொன்னார், ஏன் அண்ணா நாளைக்கு தான் நம்ம திரும்பி போக போகிறோமே, ஏன் அவளுக்கிட்ட சொல்லிடும், அவ்வளோதானே. சாவாஜி சொன்னார், இல்லை துக்கா, நான் அங்கே வந்தேன் வச்சுக்கோயேன், ஒரு குழப்பமாக இருக்கும், நான் பெருசாக குடும்பத்தில் பழகினதில்லை, இப்போ அவாவாளுக்கு குழந்தைகள் எல்லாம் பெருசாகியாச்சு, இனிமேல் நாங்கள் இருந்தேன் வச்சுக்கோயேன், என்ன நடத்துறதே ஒரு கஷ்டமாக இருக்கும், காணா மனைவிக்கோ ஓ மனைவிக்கோ குழந்தைகளுக்கும், நானும் இப்படியே பல இடங்கள் பல ஊர்களில் போய் எங்கேயோ படுத்துட்டு என்னமோ சாப்பிட்டுட்டு எங்கேயோ குளிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டேன், இப்போ திரும்பி குடும்பத்தில் வந்து நல்ல வெள்ளையும் சொல்லையுமாலாம் போட்டுண்டு ஒட்டாது துக்கா, நீ சொன்ன மாதிரி தான் புளியம்பழம் பழுத்திருத்த வேண்டுமோ, இது ஒட்டாது இல்லையா. அப்படி இருந்தால் எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும், நான் அப்படியே உக்காந்துருப்பேன், பெருசாக எல்லாத்தையும் பேசி பழகி சிரிக்கவும் மாட்டேன், நீ தான் பார்த்துருப்பியே, நான் வந்த அந்த ஒரு ரெண்டு மூணு நாலு நாளுக்குள்ளேயே மற்றவாளை விடு, நீ நானும் ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம், காணா கூட சின்னவன் விட்டுடு, நான் உன்கிட்டே எவ்வளோ பேசியிருப்பேன், நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிற, உனக்கு தெரியுமே துக்கா அப்பா அம்மா இருக்கும் பொழுதே நான் பெருசாக பேச மாட்டேன், பாவம் என் மனைவி, என்னால் ஒரு சுகமும் அனுபவிக்கிற அவள், இதோ நீங்கள்லாம் இருந்தேன்ற தைரியத்தில் அவள் வாழ்ந்தா, நிஜமாகவே அப்பா அம்மாவுக்கோ மனைவி கோரடி குடும்பத்தில் இருக்க மற்றவாளுக்கோ என்னால் ஒரு பிரயோஜனம்ன்றது என்றைக்குமே கிடையாது, ஏன் எனக்கே என்னால் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கணும் மனசு நிறவாக இருக்கு துக்கோபா, துக்கோபான்ற அதனால் நீ நடுவில் வந்தேன் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான், நீ இருக்காய், நீ ரொம்ப அழகாக பகவத் அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்கிறாய், உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு, எனக்கு பெரிய ஒரு சமாதானம் துக்கா, பாண்டங்க என் மேலே கருணையோடு இருக்கான்னு எனக்கு புரியறது, தெய்வம் எனக்கு அழகான வழியெல்லாம் காட்டி கொடுக்கறது, இத்தனை நாள் பண்ண தபஸ் எல்லாம் இன்றைக்கி புரியறது அப்படின்னு காணாதுக்குள்ள
எதாவது படுக்கையெல்லாம் போடுறாங்க. கண்ணா நீ படுத்துக்கோன்னுட்டா படுத்துட்டான் காணா. ஏன்னா சுக்கபா பண்ணிட்டு தாளம் எல்லாம் வந்தால் தட்டிட்டு இருக்கான் தாழ்கர் தாழ்கடின்னு சொல்லுவான். சுக்கோவாவும் சாவுதா சாவுதா தானே சாவாஜி தாதாவும் இப்படி பேசிட்டு இருந்தா ரொம்ப திருப்தியாக ரொம்ப சமாதானம். அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. சுக்கோபா சொல்ல என்ன எனக்கு பயமாக இருக்குது, நீ போன வாட்டியும் ஆலந்தி வந்தபோது தான் எங்களை விட்டுட்டு போயிட்டா, நீ படுத்துக்கோ நான் உட்காந்துருக்கேன். அவர் சொன்னார் சுக்கோபா படுத்துக்கோ. இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் படுத்துக்கல. குருவாக பேசுகிறதுக்கோ இப்போ தம்பியாக பேசுகிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நம்மளாலெல்லாம். நம்ம நினச்ச உடனே அவருக்கு பாசம். நீ பேர் நினச்சிட்டு இருக்கா குருவாக இருந்தால் ட்ரையாக இருக்கணும். அது அவன் அன்புமயமானவர்கள். இல்லை சொந்தக்காரானா பாசம், சொந்தம் இல்லாதவானா வேற, அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் மனுஷாவை பொறுத்த வரைக்கும் அவன் சொந்தக்காரானா பாசத்தோடு இருக்கா, மற்றவானா வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறா, இப்படிலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இங்கே சொந்தம் பந்தம் அப்படின்லாம் இல்லை. எந்த ஜீவனுக்கு தேவையோ அந்த ஜீவனுக்கு அன்பை வாரி வழங்குறார்கள். எல்லா ஜீவனுக்கும் வாரி வழங்குறா. சில ஜீவன் ஏற்றுக்கிறது, சில ஜீவன் சந்தேகப்படுறது, சில பேர் உதாசீனம் பண்ணுறா, சில பேர் பூரணமாக வாங்கிக்கிறா. அதே அன்பு தான். தன் குழந்தைகிட்ட என்ன அன்பு காட்டுறாலும் அதே அன்பு தான். சுக்கோபாவுக்கு சாவாஜிதா தான் ஒரு குழந்தை. இதே அன்பு தான் சந்தாஜி நாவ்ஜி நாவ்ஜி. அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த சோபான் இந்த கம்மு கம்முக்கு எவ்வளோ பிரயத்தனம், அதே பிரயத்தனம் தானே இங்கே ஷாவாஜி தாதா. ஆனால் உலக வேணும் நினைக்கும் இப்போ ஷாவாஜி தாதான்னானோட சிஷவாக கவனிக்கிறார். குருவை புரிஞ்சுக்கிறது பெரிய அழகு. முடிஞ்சவங்க குருவை புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுட்டேனா என் குருமாவை அப்படின்னா நிறைய புரிஞ்சின்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் தப்பாக புரிஞ்சுது, என்னெல்லாம் சரியாக புரிஞ்சுதுன்னு அதை வச்சு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன். குரு புரியாத புதிர் தான், ஆனால் அழகான ஒரு புதிர். துக்கோபா சொல்ல நீ படுத்துக்கோண்ணா நான் காலை பிடிச்சவன் சொல்ல ஷாவாஜி துக்கோபா படங்க அப்படின்ற உரிமையோட சின்ன வயசு என் மடியில் தான் நான் படுத்துப்பேன். படு அன்னைக்கு நான் உன் மடியில் படுத்துனால நீ என் மடியில் படுத்துப்போ. தைரியமாக தூங்குடா, நிம்மதியாக உனக்குடா, நீ பாண்டவன் குழந்தைடா, நானும் பாண்டுறேங்க என் குழந்தை படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி துக்கோபா தலையை வாஞ்சியோட தலை விட்டு அப்படியே அன்னைக்கு துக்கோபா சொன்ன அபங்கம் அவருக்கு தெரிஞ்ச அபங்கம்லாம் உண்டு, அதெல்லாம் சொல்லி விடுறா. துக்கோபா நல்லா தூங்கியாச்சு. நிஜமாவே அவருக்கு வந்து துக்கோபாவுக்கு வந்து தன்னோட ஒரு மூத்தவரன் அபாடான்னு இருக்கும் இல்லையா. அவர் குரு ஆச்சு, அவருக்கு இப்படி தோணலாமாண்ணா. குழந்தைகள் அவளும் நிஜமாவே அன்புக்கு வசப்படுறார்கள். பகவான் அன்புக்கு வசப்படுறாங்க இல்லையா, குரு அன்புக்கு வசப்பட்டவர் தான். குழந்தைக்கு குழந்தை ஆகிறா. சில பேருக்கு குருவை பார்த்தா தன்னுடைய குழந்தைன்னு பாவம் இருக்கும், அவாதிட குழந்தையாவே மாறிடுறா குரு. குருஜி அம்மா தான் எனக்கு குழந்தை, நான் அப்படி பார்ப்பேன் சில சமயங்களில். குருஜி அம்மாவுக்கு நான் தயிர் சாதம் பசஞ்சு கொடுத்தா அவ்வளோ பிடிக்கும். என் பெருமைக்காக சொல்ல, அது அம்மாவுக்கு என்ன என் மேலே ஒரு வாஞ்சி, எனக்கு அம்மா மேலே ஒரு அந்த குழந்தைன்னு ஒரு வாஞ்சி இருக்கிறதுனால தயிர் சாதம் மட்டும் நான் பசங்க தான் சாப்பிடுவா குருஜி அம்மா. நீ பசங்க கொடுறா நல்லா இருக்கடா அப்படின்பா. சில நாள் நமக்கு நான் தானேண்ணா, நீ வேணா பசியாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. அப்போ தெரியும் நம்ம பாவம் மாறி இருக்கு. அழகான காலங்கள் குருவோடு இருக்கும் நிமிடங்கள். கடத்தில் அனுபவிங்க, கிடைக்கலையேன்னு ஏங்கிறத விட்டுட்டு கிடச்சதெல்லாம் அனுபவிங்க. கிடச்சதெல்லாம் அப்படி அசை போட்டு பாருங்க. துக்கோபா நிம்மதியாக தூங்கினார். நிதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே
பஜெ பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜெ பாண்டுரங்கா ஞான தேவமாவுலி பஜெ பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜெ பாண்டுரங்கா சத்ரபதி ரூபா பஜெ பாண்டுரங்கா பஜெ பாண்டுரங்கா பஜெ பாண்டுரங்கா பஜெ பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. ஜெய போல பஞ்சவிநாத் மகராஜ் கி ஜெய். ஜெய போல சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகராஜ் கி ஜெய். ஜெய போல கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகராஜ் மாவுலி கி ஜெய். ஜெய போல இந்திரயாணி மாதா கி ஜெய். ஜெய போல மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகராஜ் கி ஜெய். ஜெய போல ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகராஜ் ராஜே கி ஜெய். ராதே கிருஷ்ணா.